ஹாய் கைஸ், அண்ட் இன்றைக்கான வீடியோவில் என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் டைமண்ட் வேஸ்டிங்கு, அப்புறம் வந்து அந்த புது அப்டேட்டில் வந்து அந்த தாம்சன் இருக்குல்ல அந்த கன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து என்ன பண்ணேன், இந்த ஏடுலம் சீட்டா ஸ்கின் இருக்குல்ல அது ஒரு 10 பாக்ஸ் வாங்கிட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இந்த டபுள் ரேட் ஆஃபர் டெத்தை இருக்கும், டெத்தை ஆ இது ஒரு 10 பாக்ஸ் வாங்கிட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று ஒரு 5 பாக்ஸ் வாங்கினேன். எது அதுன்னு மறந்து போச்சு. ஐயோ, ஆ ஒயலட் டெரர் நான் ஒரு 5 பாக்ஸ் வாங்கினேன். எல்லாமே அந்த 50% ஆஃப் இல்லை, சேகரி காசா பணமா வாங்கி தொலைப்போம் அப்படின்னு வாங்கினேன். ஏதாவது கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? பார்ப்போம். நான் வந்து எல்லாத்தையுமே சேர்த்து திறக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சேர்த்து வச்சுக்கிட்டு இப்போ அவள் தான். இதுக்கு மேலே எனக்கு எதுவும் வேணாம்னு தோணிப்பிச்சு. அந்த 80% ஆஃபில் தான் நான் அந்த 6 பேக் வாங்கினேன். நிறைய பேர் ரியோவில் லைவ் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது வந்து என்னன்னே தெரியல, நான் வந்து அமுக்குனா ஏதோ ஒரு ஆப்பு மாதிரி வந்து உள்ளே போகுது. நான் அதனால் சரி வேணாம் அப்படின்ட்டு வெளில வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து எல்லாமே நார்மல் தான். இது வந்து அப்டேட்டுக்கு முன்னாடி எடுத்தது, அப்டேட்டுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு விஷயம். ஓகேவா? இப்போ போய்ட்டு அன்பாக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு திறக்கிறதுக்காக உள்ளே போவேன், கிரேட்ஸ் எல்லாம் எடுப்பேன். ஆண்டவா கிடச்சிடறாடே அப்படின்னு தான் திறப்பேன். 24 மணி நேரம் எல்லோ 24 hours, லிட்ரலி இங்கே பாருங்கள் 7 days 24 hours. எனக்கு வேணுங்கிறது AWM. ஆனால் மற்ற எல்லா கதையும் தந்தான், ஃபேமஸ் தந்தான், ஸ்காரு தந்தான், எனக்கு ஸ்கார்லாம் எதுக்கு தந்தானே தெரியல. AWM சும்மா ஒரு 3-4 நாளுக்கோ தந்து உசுப்பேற்றி விட்டான்னு நல்லா. அப்புறம் இந்த டெத்தை நான் வந்து திறந்தது M10க்காக. M10-ஐ தவிர வேறு எல்லாம் தந்தான். AK எனக்கு எதுக்கு? ட்ராகன் AK நான் ஒரு 30 நாளுக்கு வச்சுருக்கேன். எனக்கு எதுக்கு இந்த AK? நீங்களே சொல்லுங்கள். என்னாமோ கடுப்பேற்றி விட்டான். எனக்கு அப்படியே சீரியஸ்லி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி போடாடே நாயே அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம திருப்பி நம்மளோட ரியாலிட்டிக்கு வருவோம். இப்போ நம்மளுக்கு தான் ஸ்டோரில் நிறையா தந்திருக்காங்கல்ல, நிறைய பேர் நாங்கள் ப்ரோ நீங்கள் வந்து வாங்க போகிறத இருந்தால் சுதீப் சார், ஐயோ சுதீப் சார் இருக்கிற ட்ரெஸ் வாங்க ப்ரோ, எஸ்கே சபிர ட்ரெஸ் வாங்க ப்ரோன்னு. நான் வந்து சிம்பிளாக ஒன்று தான் வாங்க போகிறேன். என்ன தெரியுமா? அது 570 டைமண்ட் கிட்டே இருக்குது. என்ன வாங்க போகிறேன் நீங்களே பாருங்கள். என்னோடய ட்ரீம்னு கூட சொல்லலாம். அது அந்த பேக் இருக்கா, பேக்கில் போயிட்டு இதுவா, இதெல்லாம் நான் வந்து வாங்கினேன், கவலைப்படாதீங்க. கீழே ஒரு பேக் இருக்கும், இது கிடையாது, லிட்ரலி இதெல்லாம் கிடையாது. இப்போ இங்கே பாருங்க, இந்த பேகு என்னோடய கனவுன்னு சொல்லலாம். ஓகேவா? எனக்கு இந்த பேகு ரொம்ப 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 பிடிக்கும். அப்படியே ஓல்டு பிளேயர்ஸ்லாம் வச்சுருக்கிற பேகு, அதை வாங்கிட்டேன். வேறு லெவல். இதுக்கு மேலே எனக்கு என்ன பேகும் தேவையில்லை. சூப்பரில். அப்புறம் தெரியும்பாத இன்னொரு 280 டைமண்ட் இருக்கே, முடிச்சுருவோன்னு. சரி வேணாம் வச்சுப்போம், லெஜெண்டரி கன் பாக்ஸ் தான் வந்தால் வாங்குவோம். அப்புறம் இந்த ஸ்கேட் போர்டெலாம் லிட்ரலி வேறு லெவல் காய்ஸ். அதெல்லாம் சான்ஸே கிடையாது. அந்த ஸ்கேட் போர்டெலாம் விட்டு போட்டு உசுப்பேற்றி விட்டான்னு. அது அப்புறம் நவீன் ப்ரோ சொல்லிட்டு இருந்தார், இந்த நான் வந்து வீடியோ ஆக்சுவல் ராத்திரி எடுக்கிறது. நவீன் ப்ரோ ஆக்சுவல் டெவலப்டர் ஒரு ஃப்ரெண்டு இருப்பார், அவர் ஏதோ சொல்லிட்டு இருந்தார் இந்த மாதிரி இது வந்து இன்றைக்கி ஒரு நாள் தான் ப்ரோ, நாளைக்கு போயிடும் ப்ரோன்னு சொல்லிட்டு இருந்தார். அதனால் நான் வந்து அவசரப்பட்டு வாங்கிட்டேன். இன்னைக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது இந்த வீடியோ நான் வந்து நேற்றுக்கு பேசுகிறேன், உங்களோட படி நேற்றுக்கு பேசுகிறேன், உங்களுக்கு வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகும். ஓகேவா? இப்போ நான் வந்து தாம்சன் எடுத்துக்கிட்டேன், தாம்சனோட ரிவ்யூக்கு வந்துடுவோம். தாம்சன் எடுத்துக்கிட்டேன். M887 எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க, அது அஃப்கோர்ஸ் ரீலோடு ஸ்பீடில் கொஞ்சம் குறைஞ்சல் தெரியுது, பட் எனக்கு மற்றபடி வேறு எதுவுமே தெரியல கைஸ். ரெண்டு போர்டில் ஈஸியாக போட்டுற முடியுது. நான் வந்து கடைசி கில்லு வந்து இதில் வந்து எடுத்துருப்பேன், எனக்கு லைட்டாக லேக் அடிச்சுட்டு இருந்துச்சு நெட்டு. ஆனால் ஸ்மோக் பாம்பர் ஒர்த்துன்னு சொல்லலாம். நான் வந்து என்ன நினச்சேன், ஸ்கோப் பண்ணால் திருப்பி அவன்கிட்டே தான் எய்ம் பண்ண போது, ஸ்கோப் பாம் எதுக்குன்னு நினச்சேன். பார்த்தா அந்த மாதிரி எய்ம் போகாது கைஸ், அதாவது ஒரே ஒரு பெரிய மேட்ரு, எய்ம் போகாது. அவன்கிட்ட ஆட்டோ எய்ம் வந்து டிசேபிள் ஆகிடும் ஸ்மோக் பாம்புக்குள்ளே நீங்கள் வந்து போகும்போது, ஆர் ஸ்மோக் பாம்பில் எனிமி போய் மறையும் போது ஆட்டோ எய்ம் வந்து டிசேபிள் ஆகிடும். மற்றபடி வேறு லெவல்யா தாம்சன், வேறு லெவல்யா தாம்சன், சான்ஸே இல்லை. கிழி கிழிச்சிச்சு தாம்சன். அங்கே பாருங்கள் ரேஞ்சை, இங்கேருந்து 87 போது ஹெட் அடித்தா, இங்கே பாருங்கள் இங்கேருந்து பாருங்கள் ரேஞ்சு 54 போது இங்கேருந்து ஹெட் அடித்தா, வேறு லெவல் கிடைக்கும். உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு தாம்சன். ஓகேவா? இது வந்து இந்த பேலன்ஸ்டு கன் இது, அந்த M887 வந்து ஓவர் பேலன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேவா? M887 வந்து ஒரு மாதிரி என்னன்னே எனக்கு எனக்கு வந்து பிடிக்காத கன்னு கூட சொல்லலாம் M887. அண்ட் யா, அது வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக் வந்தது அந்த எல்லாமே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அது ஆக்சுவலி அப்புறம் பேசி அப்புறம் ப்ரோ நான் வந்து ஆக்சுவலி ஸ்ட்ரைக் கொடுத்தது நீங்கள் வந்து எதுவும் பண்ணதுக்காக இல்லை ப்ரோ, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு தோணுச்சு ப்ரோ, அதனால ஸ்ட்ரைக்கும் கொடுத்துட்டு அப்படியே பேசிட்டு இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம் ப்ரோ அப்படின்னாரு. சரி, என்ன கேமிங் தமிழ் ப்ரோ கூடயும் பிஎஸ் ப்ரோ கூடயும் பேசி
இப்போ இந்த பிரச்சனையை முடிச்சாச்சு, வேற லெவல் போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லலாம். அப்புறம் இதோ பாருங்க, ரெண்டே போர்டு பயகாலி எம்ஐடி எடுத்து சொன்னதான், ரெண்டே போர்டு பயகாலி ஆகிட்டான். அப்புறம் இதோட முடியல, இருங்க, இன்னும் தாம்சன் அலப்படைகள் இன்னும் ஒரு சிலது இருக்கு. ஓகேவா, இந்த இதில் நான் வந்து ஆக்சுவலி நாக் ஆயிருந்தேன், நாக்கான கரெக்டாக இந்த ரிவைவ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பாருங்க, அந்த ஆக்சுவலி இந்த இதில் நான் இந்த இதில் நான் வந்து ஒருத்தர் வந்து ஹெச்ஆர் அடிச்சு முடிச்சிருப்பேன். ஓகேவா, ஹெச்ஆர் அடிச்சு முடிச்சுட்டு இன்னொருத்தன் அந்த டபுள் புல் அடிச்சு வந்து நாக் பண்ணுவோம். உடனே இவன் வந்து காப்பாற்றுவோம். இப்போ பாருங்களேன் நூபுங்களை பார்க்காம ஓடுங்க நூபுங்க, பின்னாடி வழி ஆவல் தான் ஹெச்ஆர் செமல. அவனை விட கீழே எடுத்துருவேன், கீழே எடுத்தால இன்னொருத்தன் ஓடிட்டு இருப்பான், அவனுக்கு இப்போ இங்கேருந்து ஒரு ஹெட் அடிப்பான்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன், நினைவில்லை, பார்ப்போம். ஐயோயோ, ஆமாம், ஒரே ஒரு ஹெட் அடிப்பேன். ஹெட்ஷாட் வேற லெவல். இந்த கன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு கைஸ், ரொம்பவே நல்லா இருக்கு. அப்படியே ஓபி அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ரேட் ஆஃப் ஃபயர் நல்லா இருக்கு. ஒரு எம்பி 40 அளவுக்கு ஒரு ரேட் ஆஃப் ஃபயர் இருக்கு. 40 மேகசின்னால எனக்கு வந்து அதுவும் ஒரு விதத்தில் பிடிச்சிருக்கு. ஸோ இந்த கன் வந்து ஒரு பேலன்ஸ்டான கன்று சொல்லலாம், கண்டிப்பாக ஒரு ஸ்டேபிளான கன்று. ரீகாயில் அவ்வளோ கிடையாது, எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கு. அதாவது இந்த எம்ஐ ஜெட்ஸ் மாதிரி ஓபியும் கிடையாது, அதே சமயம் இப்போதைக்கு எந்த கண்ணுமே என்னால் மொக்கான்னு சொல்ல முடியாது. எல்லா கண்ணுமே இப்போதைக்கு சூப்பராக கொண்டு வந்துடுறாங்க. M14 இருக்கட்டும், கார்னேடி 8K இருக்கட்டும். பட் நேத்திக்கு வந்து யாருக்கெல்லாம் இந்த ஒரு பிரச்சனை ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லுங்க, ரொம்ப லேக் அடிச்சிச்சு. அதாவது பிங்க் வந்து மேலே போலி நடந்தோ பாருங்க, இந்த இடத்துல நான் சும்மா சொல்லிட்டேன். எதனால் சொல்லுன்னா, எங்கேயாவது எனிமீர் தான் மாட்டுவான் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இங்கே தான் எனக்கு அது வந்து கிளியராக ஒரு இதுக்கு வந்துச்சு, இவனுக்கு வந்து ஹெட் அடிக்கலாம்னு வைப்பேன், பட் முடியாது. அந்த இடத்துல உடந்துருப்பான், அவனுக்கு அதான் தூக்கி விட்டு ஒரு ஹெட்ஷாட் அடிச்சு விட்ருவேன். ஹெட் ஷாட் அதெல்லாம் 130 இப்போ ஹெட்ஷாட் செம்மையாக அடிக்குது. அப்புறம் என் சைடில் இன்னொரு தரமா, அவன் வந்து ஆக்சுவலி டபுள் புல்லட், அவனுக்கு போய் அடிப்பேன், அதுக்குள்ள கீழே தூக்கிடுவாங்க. இதை பார்த்தீங்களா, டபுள் புல்லட் இன்னும் அதே மாதிரி பவரில் தான் இருக்குது. எனக்கு அதில் எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் தெரியல, உங்களுக்கு தான் தெரியுதா அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு அந்த ரீலோட் ஸ்பீடில் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியுது கைஸ், உண்மை ரீலோட் ஸ்பீடில் எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. பட் மற்றபடி அதோடய டேமேஜ்லேயும் அதோடய ரேட் ஆஃப் ஃபயர்லையும் எல்லாம் எனக்கு வந்து ஒரே மாதிரி தான் இருக்க மாதிரி இருக்குது. நான் ஒரு மீம் போடுறேன் இன்னைக்கு கம்யூனிட்டி பேஜில், அதையும் பாருங்கள். நான் வந்து ஒரு மீம் போடுறேன், எம்ஐ நேட்ஸ் நினச்சி ஒரு மீம் இருக்குது, அது போடுறேன். ஓகே காய்ஸ், ஸோ நான் மோஸ்ட்லி சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். ஓகேவா, இந்த எம்ஐ, ஐயோ இது பேர் என்னது, தாம்சனோட ரிவ்யூவும் இந்த டைமண்ட் வேஸ்டிங்கும் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம்னு நினைக்கிறேன். அண்ட் நாளைக்கு காலையில் வந்து M10 சேலஞ்ச் வரும். ஓகேவா, M10 ஒன்லி சேலஞ்ச் வரும். அப்புறம் நான் வந்து M40 சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன், அதையும் சீக்கிரம் முடிக்கிறேன். அப்புறம் நிறைய பேர் சொல்லிருந்தீங்க, நோ மெடிக்கெட் சேலஞ்ச் பண்ணு ப்ரோ, நோ மெடிக்கெட் சேலஞ்ச் பண்ணு ப்ரோன்னு. இப்போ நோ மெடிக்கெட் சேலஞ்சு நான் வந்து ஒன்னு மட்டும் கேட்டுக்கிறேன். நோ மெடிக்கெட் சேலஞ்சுனா கன் வந்து எந்த கன் வேணால் யூஸ் பண்ணலாம்ல, அதானே நீங்கள் வந்து அதில் மீன் பண்ணுறது. நோ மெடிக்கெட்னாலும் எந்த கன் வேணால் யூஸ் பண்ணலாம்ல அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு எந்த கன் வேணால் யூஸ் பண்ணி நோ மெடிக்கெட் பண்ணுறேன், ஈஸியாகவே முடிப்பேன். ஓகேவா, ஸோ யாக இது இன்றைக்கான வீடியோ கால் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.